ஹரியோம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பரமே. இப்பொழுது ஐந்தாவது விபாகம் தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பதம் பதமாக மொழிபெயர்த்தல். இப்போ பார்க்கலாம். இப்போ பீஷ்மர் தொடர்கின்றார். யத சர்வாணி பூதானி பவந்தியாதி பவந்தியாதி யுகாகமே யஸ்மின்ச்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மின்ச்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. யதஹ என்றா ஏனென்றா எங்கிருந்து எங்கேயோ இருந்து இங்கிருந்து யதஹங்கிறது ஆங்கிலத்தை பிகாஸ் அதனால அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மூல அர்த்தம். இங்க இந்த இடத்துல எங்கிருந்து யத சர்வாணி பூதானி சர்வாணி அதெல்லாம் வந்து நபும்சகம் இல்லைங்க தத்து தே தானின்னு வரா மாதிரி சர்வாணி பூதானி பூதானி எல்லா பூதங்களும் எத சர்வாணி பூதானி பவந்தியா பவந்தி பவந்தியோ பவந்தியா அப்படின்னு வரும். பவந்தியா ஆதி இருத்தல் ஆதி ஆதி யுகத்திலேருந்து இருத்தல் பவந்தியாதி யுகா ஆதி யுகம் பிறப்பிற்கு முன்னால் ஆதி யுகம் யுகா கமேங்கிறது போகுதல் கம் தாத்துகோ இல்ல கமே அகம் கச்சாமினா நான் போயிட்டு இருக்கேன் வயம் கச்சாமக நாங்கள்லாம் போறோம் அதனால தே கச்சந்தின் அவர்கள்லாம் போறார்கள். கமேங்கிறது கம் தான் தாத்து அதுலேருந்து நிறைய பிரிவுகள் வரும். கமே போகின்றது எங்க சர்வாணி பூதானி இருக்கின்ற பூதானி ஆதி யுகங்கள்லேருந்து இருக்கின்ற பூதானிகள்லாம் எங்க எங்கிருந்து சர்வாணி பூதானி வருதோ அங்கேயே போறதுன்றது அர்த்தம். எத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மின்ச்ச பிரளயம் வியாந்தி புனரேவ யுகக்ஷயே. யஸ்மின் ச யஸ்மின்னா யாரு யஹங்கிறது யாரு அதுலேருந்து விபக்தி ரூபத்தில் யஹ யௌ ஏ எம் யௌ யான் ஏனையாபியாம் யைஹி யஸ்மை யாபியாம் ஏபிய யஸ்மாத் யாபியாம் ஏபிய யஸ்ய யயோஹோ ஏஷாம் யஸ்மின் அதில் அதின் யஸ்மின் சப்தமி ஏழாவது விபக்தி அதில் இல் இன் சொல்ற மாதிரி எஸ்மின்ஸ்ட பிறகு எஸ்மின்ஸ்ட பிரளயம் யாந்தி யாந்தினா போன்றது திருப்பியும் கமே மாதிரி தான் அது கச்சந்தின் மாதிரி தான் யாந்தி இன்னொரு வார்த்தை யாந்தி பிரளயம் வரைச்ச எதுல எதுல பிரளயம் வரைச்ச எதுல எல்லாரும் போறாங்களோ அதுதான் எஸ்மின்ஸ்ட பிரளயம் யாந்தி பிரளயம் தான் உங்களுக்கு தெரியும் பிரளயம் அப்படியே எல்லாம் விடிச்சு விடிச்சு உடம்பு உலகங்கள் பிரபஞ்சம்லாம் அப்படியே நாசமாறுதுன்னு அர்த்தம். பிரளயம் வந்து போறதும் பாங்க எஸ்மின்ஸ்ட பிரளயம் யாந்தி புனக ஏவ யுகே க்ஷயங்கிறது என்னதுன்னா நாசமாறுதுன்னு அர்த்தம். அக்ஷயங்கிறது பெரன்னியல் எப்பொழுதும் இருந்திருக்கும் அக்ஷய பாத்திரம் அதுல நாசமே ஆகாது அதுல குறைந்தே போகாது. க்ஷயங்கிறது இது இந்த இந்த உலகத்துல எது நாசமாற உலகத்துல திருப்பி எல்லாரும் வரும். எஸ்மின்ஸ்ட பிரளயம் யாந்தி புனக ஏவ திருப்பியும் அந்த நாசமானவர்களுக்கு எல்லாரும் வருவோம். ஆரம்ப காலத்தில் உலகத்திலிருந்து நம்ம வரோம் அதுக்கே போறோம் திருப்பியும் நம்ம வரோம் இந்த பிரளயமான உலகத்தில். இந்த பிரளயமான உலகத்தில் வந்துட்டு திருப்பி எங்க போறோம் அவருக்கு தான் போறோம். எங்க போறோம் முதல் யானி நான் இது தஸ்ய இது எத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுக ஆதி யுகத்துக்கு வரா மாதிரி ஆதி யுகத்தில் வரப்பட்டதெல்லாம் பிரளயம் வந்து திருப்பி அவர்கிட்டயே போறோம்னு அர்த்தம். அதாவது புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் சொன்னாலும் கடைசியில் அவர்கிட்ட தான் ஆதி உலகம் தோன்றது அவர் தான் உலகம் நாசமாயி பிரளயம் வந்துட்டு திருப்பி அவர்கிட்டே தான் போறோம். திருப்பியும் இந்த பிரளயமான உலகமும் அவர்கிட்டே தான் போறோம் தான் அது அர்த்தம். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணூர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம் யஸ்ய யஸ்ய லோக யார் யஸ்ய எவனுடைய தஸ்ய யஸ்ய இதெல்லாம் வந்து தஸ்ய அவனுடைய தஸ்ய லோக பிரதானஸ்ய எல்லாம் பார்க்கிறோம். எதக எல்லாம் கேள்விகள் எவனுடைய எல்லாமே ஷஷ்டி விபக்தியாம். தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜகன்னாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபஹம். பூபதி அவன் தான் பூபதி பூலோகத்திற்கு பதி அவன் தான் மகாவிஷ்ணு தான். தஸ்ய லோக பிரதானஸ்ய அவனுடைய லோக பிரதானஸ்ய அவன் தான் லோகத்தினுடைய பிரதானமான புருஷன் லோகத்தினுடைய
பிரதானத்தினுடைய லோக பிரதானசிய லோகத்தின் பிரதானனுடையவனை தஸ்ய லோக பிரதானசிய ஜெகன்னுடைய நாதனை அது உங்களுக்கு தெரியும் உலகம் ஜெகந்நாதசிய பூபதே அவன் தான் பூமிக்கு பதி நான் உலகத்திற்கு பதி பூபதே விஷ்ணு துஹிம் துஹிம் தான் வரும் அது அவனுக்காக அவனுக்கு அவனுக்காக அப்படின்னு தான் வரும் இந்த சதுர்த்தி விபக்தியில வரதெல்லாம் அவனுக்கு கு அவனுக்காக அவனுக்காக அவனுக்கு தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகந்நாதஸ்ய பூபதே விஷ்ணுர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம் ஸ்ருணு நீ கேட்கணும் இந்த பாப பயம் இந்த பாப பயம் பகங்கிறது எல்லாம் இந்த மாதிரி பாபம் பயம் அசூக திருடுவதல் திருடுதல் பொய் சொல்லுதல் அதெல்லாம் அப்படியே இந்த பகங்கிறது அப்படியே கண்டினியூவிங் த சேம் ஃபார்மேட் இந்த பயாபகம் மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி விஷ்ணுர் நாம சஹஸ்ரம் என்னுடைய விஷ்ணுர் நாம கேளு விஷ்ணோர் அப்படின்னு வரும் விஷ்ணோஹோ அந்த ரா ரேபகஹ விசர்கஹ போய் விஷ்ணோஹோ நாமம் விஷ்ணுவுடைய உகாரந்த சப்தம் தான் விஷ்ணோஹோ ஷஷ்டி விபக்தி விஷ்ணோஹோ நாம சஹஸ்ரத்தை கேளு என்னுடைய மே ஸ்ருணு கேளு எதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் பாப்பம் பயம் எல்லாம் இருக்கு எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு அதுக்கு நீ விஷ்ணுர் நாம சாஸ்திரத்தை கேளுங்கிறார் பீஷ்மர் தஸ்ய லோக பிரதானசிய ஜெகந்நாதசிய பூபதே அவனு அவன் தான் அவனுக்கு விஷ்ணுர் நாம சஹசிரமே ஸ்ருணு பாப பயாபகம் அதுன்னு சொல்றான் அப்புறம் யானி நாமானி கௌணானி யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹ ரிஷிபிப்பரிகீதானி தானி வக்ஷ்யாமி ரிஷிர் நாம்னாம் சஹஸ்ரஸ்ய ரிஷிபிப்பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே பூத பூதிர்லாம் பூதயேன அவனுக்கு அவனுக்காக பூதயே சதுர்த்தி விபக்தி பூத சப்தம் பூதி சப்தம் ஒண்ணுதான் சதுர்த்தியில வரும் பூதயேன்னு வரும் ரிஷயே பூதையேல் அப்படி வரும் பூதையே அந்த அவனுக்கு அவனுக்காக இப்ப என்ன சொல்றது யானி நாமானி கௌணானி யானி யஹ யௌ ஏ யம் யௌ யான் ஏனையாபியாம் யைஹின் அப்படி வரும் அது அது மாதிரி தத்துதை தானி தத்துதை தானே இந்த நபும்சங்கத்துல தத்துக்கு தத்து தே தானி எத்து ஏ யானின்னு அப்படி வரும் அதனால யானி எவைகளுடைய நாமானி நாமங்களுடைய நாமங்கள் யானி எவைகள் எந்த எவைகள் நாமங்கள் கௌணானி சாமானியங்களா இருக்கும் கௌணங்கிறது சம்ஸ்கிருதத்துல கௌணா அப்படின்னு சொன்னா கௌணாக்கா கொஞ்சம் கம்மி ஒரு ஒரு சிறுமைன்னு வச்சுக்கலாம் சாமானியம் வச்சுங்கோ கௌணானி பகுவச்சனம் கௌணானி பலம் பலே பலானின்னு சொல்ற மாதிரி கௌணானி இந்த சாதாரண பதங்கள் இந்த சாதாரணத்தான் யானி நாமானி கௌணானி விக்யாதானி நல்ல பிரபலமானது எல்லாருக்கும் அறியப்பட்டது வியாக்கியானம் செய்யப்பட்டது தான் அது ஒன்றும் பெருசு ஒன்றும் பெரிய இது இல்லை விக்யாதானி மகாத்மனக மனக மகா ஆத்மனக ஆத்மன் சப்தம்னு ஒன்று இருக்கு ஆத்மனகங்கிறது ஆத்மாவுடையன அந்த மகாத்மனுடைய நாமானி யானி அவர் சொல்றார் பீஷ்மர் வரேன் ரிஷிபி பரிகீதானி ரிஷிபிஹி ரிஷிஹி ரிஷி ரிஷயா ரிஷிம் ரிஷி ரிஷிணி ரிஷினா ரிஷிபியாம் ரிஷிபிஹி ரிஷிகளினால் ரிஷிகளினுடைய பரிகீதானி அவர்களுடைய பாடல்கள் தானே அது அவைகளை வக்ஷ்யாமி நான் சொல்ல போகின்றேன் தானி வக்ஷ்யாமி பூதயே இதுதான் பஞ்சபூதங்கள் என்ன பகவானுடைய எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரி டு ஆல் அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போறேன் எவைகள் யானி நாமானி கௌணானி எல்லாருக்கும் தெரியப்படுறதோ விக்யாதானி மகாத்மனுடைய விஷ்ணுவுடைய மகாத்மனுடைய அதெல்லாம் தானி வக்ஷாமி அந்த பூதே அந்த ஃபார் ஹிம் எதெல்லாம் அவர்கள் சொல்கிறார்களோ தானி வக்ஷாமி ரிஷிபி பரிகீதானி இந்த சாமானியர்கள்லாம் ரிஷிகளால் பாடப்பட்டவை பாடல்கள் ரிஷிகளினால் ரிஷிபி ரிஷிகளினால் பாடப்படக்கூடியவை பாட்டுக்கள் பாட்டுக்கள்னு வச்சுங்க பரிகீதானி தானி அவைகளை வக்ஷாமி கூறப்போகின்றேன் சொல்லப்போகின்றேன் பவிஷ்ய காலம் வருங்காலம் வதாமிங்கிறது
நிகழ்காலம் வதிஷ்யாமி அப்படிங்கிறார். நான் சொல்ல போகிறேன் கேளுகோ அப்படிங்கிறார். அவர் அழகாக சொல்றார். அப்புறம் என்னன்னாக்கா ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய எல்லாம் சொல்றார். பீஷ்மர் சொல்லி கொடுக்குறார் யுதிஷ்டருக்கு. ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி. ரிஷிர் நாம் அந்த ரிஷிகள் கூறப்பட்ட அந்த நாம் சஹசிரம் பேர்கள் ஆயிரம். ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்யா பேர்களுடைய நாமம் நாமங்கள் ரிஷிகள் சொல்வது நாம். ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனிகி. வேதவியாசர் தான் மகாமுனிகி. எப்போதுமே வேத காலங்கள்லாம் ஒரு குரு ஆச்சாரியாவை மின் நிறுத்துவாங்க. ஆச்சாரிய தேவோ பவ அப்படிம்பாங்க. ஒரு குரு வேணும் எல்லாத்துக்குமே. அப்போது பழைய வேத காலங்களில் சப்த ரிஷிகள் இருக்காங்க. யாருன்னா அத்ரி பிருகு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யப்பர் அங்கீரசர்னு. அது ரிக்வேத காலங்களில். இது அதுக்கு பிறகு வந்த காலங்கள்னால எதுக்குமே ஒரு ரிஷி வைப்பாங்க. சாஸ்திரத்தின் பிறகு அவங்க அவங்க நியமம் அப்படிதான், விதி அப்படிதான், அப்படிதான் வைப்பாங்க. ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய வேதவியாசர் தான் அதுக்கு மகாமுனி. இந்த சஹசிரநாமத்துக்கு வேதவியாசர் தான் ரிஷிஹி. மகா அந்த மகாமுனிவரான வேதவியாசர் தான் ரிஷி. ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி சந்தோ நுஷ்டு ததா தேவோ பகவான் தேவகி சுதக. தேவகி சுதக தேவகியுடைய புத்திரன் பகவான் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. சந்தோனுஷ்டு சந்தக வந்து அனுஷ்டுப் சந்தக. நான் சொன்னேன் சப்த சந்தஸ் இருக்கு வேதங்கள்ல. ராகங்கள் சுரங்கள் எப்படி வேணா வச்சுங்கோ. காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு, பிரதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி. இப்படி ஏழு சப்த சந்தஸ் இருக்கு. சப்த ரிஷி சப்த சந்த சப்த தேவாலாம் இருக்கா. அவ அப்படிதான் போறா சப்தத்துல போறா அவ ஏழுல. சந்தோனுஷ்டுப் ததா அப்படிதான், லைக் தட் யதா ததா எப்படி அப்படி அப்படிதான் சந்தோனுஷ்டு ததா தேவா. அது தேவனும் உண்டு. அக்னிவாயு அர்க்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாம்ப. அந்த தேவர்களும் அக்னி வாயு அப்படிலாம். இதுக்கு தேவன் வந்து பகவான் தான். பகவான் தேவகி. அந்த பகவான் யாரு? தேவகி சுதக தேவகனுடைய பிள்ளை மகன் குழந்தை அப்படிங்கிறார். யாரு? பீஷ்மர். விவரமா எல்லாத்துக்கும் அவர் சொல்லி கொடுக்குறார். ரிஷிர் நாம் நாம் சஹசிரஸ்ய. அப்புறம் அமிர்தாம் அமிர்தாம்சூத்பவோர் பீஜம் அமிர்தாம்சூத்பவோர் பீஜம் சக்திர் தேவகி நந்தனா த்ரிசாமா ஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே விநியுஜ்யதே. அமிர்தாம்சூத் சூத்பவோ பீஜம். இந்த பீஜம் எப்படின்னா ஷூத்ங்கிற இந்த இடத்துல ஊம்பு, அதாவது கர்ப்பப்பை, அமிர்த கர்ப்பப்பை. அதாவது அதுக்கு அழிவு கிடையாது, இம்மார்டல். அமிர்தாம் சூத்பவோ அது அது பவிக்கிறது எங்கன்னாக்கா அந்த பீஜத்தில். அமிர்தாம் சூத்பவோ பீஜம் சக்தி. அது யார் கொடுக்குறா சக்தி? தேவகி நந்தனக. தேவகி தாயாரை யார் குஷிப்படுத்துகின்றானோ நந்தனப்படுத்துகின்றானோ அந்த தேவகி நந்தனன் தான் சக்தி கொடுக்குறான். எதுக்கு? அந்த இம்மார்டல், அந்த இறப்பில்லாய்மை அழிவில்லாய்மை அழிவில்லாய்மையான அந்த பீஜத்திற்கு. அது பீஜம் எங்க இருக்கு? அந்த கர்ப்பப்பையில், தேவகியினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த பீஜத்திற்கு சக்தி கொடுக்கப்பட்டவன் லைஃப். சக்திர் தேவகி நந்தன திருசாமா ஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே விநியுஜ்யதே. திருசாமா ஹிருதயம் அவருடைய ஹிருதயத்தில் தஸ்ய அவருடைய அவனுடைய சகதௌதே தம் தௌதான் அவன் அவன் இரண்டு பேர் அப்படி வரும். தஸ்ய அவனுடைய ஹிருதயத்தில் திருசாம தான் இருக்கான். ராணானியம் கௌதுமம் ஜெய்மின்யா அப்படின்னு சொல்லுவா. ஜெய்மின்ய முனி பெரிய பெரிய ரொம்ப இருக்க. ராணானியம் இப்போ அவ்வளோ இல்லை. இந்த ராணாசுன்னு சொல்கிறாங்க ராஜ்புத் வம்சங்கள் அவெல்லாம் சாமவே. கௌதுமகமும் இருக்கு. ஆனால் இந்த மூணு சாமம் மிக பிரபலமானது. அந்த மூணு சாமத்தை தான் வேத காலங்களில் கும்பிடுவா. அந்த சாமகானம், அந்த சாமகானத்தை பற்றியே ஒரு பெரிய ராவணன் சாமகான பிரியனே சொல்லுவாள். ராவணன் காரணம் எப்படின்னா அவன் ஒரு வாட்டி அவன் ஒரு தடவை அவன் ஹிமாலய மலையில மேலே அவனுடைய புஷ்பக விமானத்தை போகிறான், பார்க்குறான், அந்த அழகை பார்க்குறான். இதை எப்படியோ எடுத்து ஸ்ரீ லங்கைகள் கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கீழே போய் மலைக்கீழ் அடிவாரத்தில் போய் அப்படியே பத்து தலையும் இருபது கையும் போட்டு தூக்க பார்க்குறான். கொஞ்சம் தூக்கத்துக்குள்ளே சிவபெருமானுக்கு தியானத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு தெரிஞ்சுடுறது. கட்டவர்களால் ஒரு தட்டு தட்டுறது அந்த நிலத்தை அவர் உட்காந்துட்டு இருக்கிற தியானம் பண்ணுறதுல அது அப்படியே மலை இறங்கிடுறது. அவன் பத்து தலையும் அவனுடைய இருபது கைகளும் மாட்டின அவன் சிக்கி தவிக்கிறான். நாரதர் வரார்.
இப்போ சிவபெருமானை பற்றி நீ பாடு, நீ படித்தவன் பண்டிதன், நீ பாடுங்கிறான். அவன் எங்கேருந்து பாடுறது, அக்ஷரம் எங்கேருந்து வரும், தொண்டை தான் மாட்டின்னு இருக்க. அப்போ அந்த கானம், அந்த சாங், அந்த சுரத்துலேயே பாடுறான். அதனால தான் சாமகானம், சாமகான பிரியன்னு வருது. அதான் அதனுடைய சாமகானம், திருசாமா சாமக, திருசாமா சாம, அந்த திருசாமா சாமக ஹிருதயத்தில் இருக்கு, தசிய ஹிருதயத்தில் அவருக்கு. சாந்தி அர்த்தே, சாந்தி பிளஸ் அர்த்தே, சாந்தி அர்த்தே, அந்த அர்த்தமான சாந்தியை விநியுஜதே, எல்லா அணுக்களுக்கும் அப்படி விநியோகம் ஆறுது அது. அப்போ அந்த சாந்தி வருங்கிறார் பீஷ்மர், உன்னுடைய அணுக்குள்ள கூட சாந்தி இறங்கும். எந்த ஹிருதயத்தில் இந்த திசாம இருக்கின்றனோ, நீ அவரை மடங்கினாக்கா, நாமானியெல்லாம் சொன்னேனாக்கா, அந்த சாந்தி உனக்கு வரும். எல்லா அணுக்களிலும் அது போகும். விஷ்ணுங்கிறது அணுதான். பிறகு விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாண்டம் நமாமி புருஷோத்தமம். விஷ்ணு விஷ்ணுவை, விஷ் பிளஸ் அணு, அணு எல்லா அணுத்துலையும் இருக்கப்பட்டவர் விஷ் இருத்தல். ஜிஷ்ணு எல்லா அணுக்குளிலும் ஜெயமாக இருக்கின்றவர், அணுக்குளில் விக்டரி ஜெயந்தான். விஷ்ணும் ஜிஷ்ணுவை, விஷ்ணுவை ஜிஷ்ணுவை இரண்டாம் விபக்தி. விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம், மகா ஈஸ்வரம் மகேஸ்வரம், ஆ பிளஸ் ஈ போட்டால் ஏ வரும் சம்ஸ்கிருதத்தில் சந்தி சேர்க்கிறச்ச. மகேஸ்வரம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாண்டம் நமாமி புருஷோத்தமம். அநேகம் அன் பிளஸ் ஏக்கம், ஏக்கம்னா ஒன்று, அன்னுனா அது நேர்மறை அர்த்தம், நேர்மறையில் எதிர்மறை அர்த்தம், ஆப்போசிட் மீனிங் எதிர்மறை. அன்னு போடுவா, நான் தான் சொல்லி கொடு சொன்னேன் போன வாட்டி, சுரங்களுக்கெல்லாம் அன் ஆதி, அன் அவசியம், அனாவசியம் அப்படின்னு. அவசியம்னா அவசியம், அன் அவசியம் போட்டாச்சுன்னா அர்த்தம் மாறிடும். தர்மா இந்த கான்சனன்ஸுக்கெல்லாம், வெஞ்சனங்களுக்கெல்லாம் தர்மா அதர்மம் ஆ மட்டும் போடுவாங்க, அன் போட மாட்டாங்க. ஸோ அன் ஏக்கம், ஒரு ஏக்கம் இல்லை, பல ஏ பல பல ரூபங்களுடையவர். அநேகம் தைத்தியாந்தம், தேவர்கள்னா தேவர்கள் நமக்கு தெரியும் நல்லவர்கள், தைத்தியர்கள்னா அசுரர்கள். தைத்தியத்தினுடைய அந்தத்தை கொடுக்கப்பட்டவனை தான் அந்தம், அந்தம்னா முடிவை. தைத்தியான் அதாவது அசுரர்களை எடுத்துடுறாரு அர்த்தம் சுவாமி, அசுரர்களை அவருக்கு பிடிக்காது, கெட்ட குணங்கள் இருக்கப்பட்டவர்கள் அவருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் அப்படி வச்சுங்க. அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம், நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் பீஷ்மர். நமாமி அகம் நமாமின்னா வந்தனம் பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணுறேன், நமாமின்னு வரும். நமாமி புருஷோத்தமன், புருஷர்களுடைய உத்தமன், புருஷோத்தமன், புருஷ உத்தமம் அ பிளஸ் உ ஓ புருஷோத்தமம், புருஷோத்தமன் அவனை தான் நான் வேண்டிக்கிறேன், இந்த அவனை புருஷோத்தமனை நமாமி அகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த விபாகம் பூர்வநியாசம் அடுத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம், ஹரி ஓம்.